மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும், இங்க மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டக்குன்னு முடிச்சிடறேன்னா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதனால மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா பேர்லையும் சொல்ல முடியாட்டியும் இன்னைக்கு ஆல்பம் வெளியிடுவதற்காக வந்த இமான் சார் அவரு சிறப்பு விருந்தர், அவரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படியே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு டக்குன்னு முடிச்சிடறேன். ஒரு முக்கியமான திரைப்படம், ஏன்னா வந்து இது மாணவர்களுக்கான திரைப்படம், அதனால தான் மாணவர்கள் இதை இந்த ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண வந்திருக்கிறதுனால அவங்கள சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொன்னேன். அண்டு இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுவதும் இந்த மாணவர்களுக்கான சரியான திரைப்படங்கள் தான் அப்படின்னு இப்போ கூட நான் மாணவன் சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்கிற அதே விஷயம்தான். இந்தியா 2020 இளைஞர்கள் அதிகம் வாழும் நாடாக இருக்கும், அந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் உங்களைப் போல மாணவர்களாக இருப்பார்கள். உங்களை போன்ற மாணவர்களின் மனநிலையை பொறுத்தே ஒரு தேசத்தின் வளர்ச்சி அமையும். அதனால் வந்துட்டு மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பெரியவங்க நிறைய பேர் நிறைய தலைவர்கள் எல்லாத்தோட இதுவும் வழிகாட்டுதல் நிறைய இருக்குது, அதை சரியான வழியை உட்கொண்டு ஆக்கப்பூர்வமான வழிகளில் சிந்தித்தீர்களே ஆனால் இந்த நாடு கண்டிப்பாக 2027 மிக பெரும் வல்லரசாகும்னு நான் சொல்லலை, யூஎன்டிபி 2017 ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அது ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் நாயகன் வந்து இசையமைப்பாளர் சந்திரசேகர் தான். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஹீரோ, அதாவது ரியல் லைஃபோ ரியல் லைஃபோ அப்பா கூட்ட ஆஃப் ஆயிருது, வரப்போ ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஃபோன் வந்து வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பாணியே சரி ஓகே அப்படின்னு வச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய, அதாவது வரீங்களான்னு கேட்கல வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஸோ தந்தை சொல்லை மதித்து வந்துவிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு மேட்டர் சொன்னோம், டைரக்டர் சார் சொன்னார் இந்த படத்தில் விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு லீடாக பண்ணுறாரு அப்படின்னு. நான் யோசிச்சுக்கிட்டேன் இப்போ தான் மீசை முருகில் ஹீரோவாக பண்ணார், அதுக்கப்புறம் ஸோ அதனால் ஒரு நல்ல திரைப்படம். இதோட பாடல்கள் இதோட லான்ச் பார்க்குறப்பே தெரியுது, இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான திரைப்படம், மாணவர்களுக்கான திரைப்படம்னு. இந்த திரைப்படம் மிகப்பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.